கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸுடைய ரெண்டாவது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோட செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ண கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்முடைய செய்தியுடைய தலைப்பு த கிங் வித் அ டிஃபரன்ஸ். வித்தியாசமான ராஜாவை நம்ம தியானிக்கிறோம். பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் எல்லா அவர் ராஜாவா? ஆமாம், அவர் ராஜா. ஆனால் அவர் என்ன ஒரு ராஜானா? ஒரு வித்தியாசமான ராஜா. தமிழில் பார்த்திங்கன்னா பரலோகம் அனுப்பிய வித்தியாசமான ராஜா. இங்கிலீஷில் த கிங் வித் அ டிஃபரன்ஸ். இன்றைக்கி உலக மக்கள் தங்களை வித்தியாசமாக காட்டிக்கொள்ள விரும்புவார்கள். என்னுடைய மக மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவங்க ஒரு டூர் போக வேண்டியிருந்துச்சு. அதுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறதுக்கு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போயிருந்தேன், விருந்தார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அங்கே ஒரு பையன் கிளாஸ்மேட் ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருந்தான். என்னென்னா ஒரு பேண்ட் போட்டிருக்கான், ஆனால் ஒரு சைடு ஆஃப் ட்ரையராக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒன்று ஆஃப் ட்ரையர் போட்டிருப்போம், இல்லை ஃபுல் பேண்ட் போட்டிருப்போம். நான் அந்த பையன்ட்டு கேட்டேன், என்னப்பா இப்படி போட்டிருக்கிற அப்படின்னு கேட்டேன். பார்த்தீங்களா அங்கிள், நீங்கள் எதனால் கூப்பிட்டு கேட்டீங்க? நான் வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டனால. என் பேர் சிவ ஞானம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த தம்பி அதோட பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 மாதம் கழித்து அவன் பைக்கில் சென்னை மதுரைக்கு போயிருக்கான் ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு இடத்துல ஒரு பஸ் நின்றுட்டுருக்குது. நின்றுட்டுருக்க பஸ் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இவன் பைக்கில் அப்படியே ஓவர் டேக் பண்ணுறதுக்கு போயிருக்கான். அப்போ அவனுடைய பைக்கில் ஒரு ஹுக்கு மாதிரி ஒன்று அந்த பஸ்ஸில் மாட்டிக்கிடுச்சு. அது பஸ்ஸு போயிட்டுருக்கு, இவன் கீழே உழுகிறான், அந்த பஸ் இழுத்துக்கிட்டே போகுது. நடந்தது என்னென்னா, அவனை மதுரையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஒரு 10 நாள் அவன் உயிரோட இருந்தான். அதுக்கப்புறம் அவன் மரிச்சிட்டான். ஆனால் ஒரு 12 லட்சம் ரூபா கொடுத்து தான் அவன் பாடியை வாங்கினாங்க. அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வித்தியாசமாக இருக்கணும்னு அவன் நினச்சான். அவன் வாழ்க்கை அங்கேயே முடிஞ்சிருச்சு. நான் நம்முடைய ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ராஜா. சரி, முதல் வித்தியாசத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாசிப்போமா மத்தேயு 2:2 மத்தேயு 2:2. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராஜா எங்கே இருப்பார்? அரண்மனையில் இருப்பார். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ராஜா. இந்த வித்தியாசமான ராஜாவுக்கு என்ன அவர் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு என்ன இல்லைன்னா, அவர் தலை சாய்க்க இடம் இல்லை. அவர் எங்கே அவர் தன்னுடைய தலையை சாய்த்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போமா யோவான் 19:30. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார்.
தலை சாய்க்க இடமில்லாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் தலை சாய்த்தார். ஆனால் நீங்கள் அதை தொய்ந்து வாசிங்கனா நீங்கள் கலர்களை பார்க்கலாம். இருக்காங்களா? 31 வசனம், யூதர்கள் பிலாத்துவினிடத்திலே போய் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கும்படி. அவர்கள் யார்? கல்லர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு தலை சாய்க்க இடமில்லைங்கிறது உண்மை. ஆனால் அவருக்கு என்ன வல்லமை இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்துக்கு அந்த கல்லனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு வல்லமை இருந்தது. வாசிப்போமா, லூக்கா எடுத்துக்கொள்வோம். லூக்கா 23வது அதிகாரம், லூக்கா 23வது அதிகாரம் 42வது வசனம் தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்துருளும் என்றார். சரி, நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன், கல்லனுக்கு எப்படி தெரியும் ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி? அவன் பல நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டிருப்பான். அவருடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுங்கிற வார்த்தையை அவன் கேட்டிருக்கான். சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். யாருக்காக ஜெபிக்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம். மத்தேயு 1 பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் இந்த கல்லனுடைய இருதயத்தை மாற்றுது. வாசிப்போமா, லூக்கா 23வது அதிகாரம், எது இந்த கல்லனை பரலோக ராஜ்யத்தை கேட்க வச்சதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலுவையில் தொங்க அப்புறம் யாராக இருந்தாலும் சரி, ஏண்டாவது இயேசு கிறிஸ்துவை தவிர அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூஷிப்பாங்க. யாரை தூஷிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் எப்போவுமே ஒரு ரெண்டு சாட்சி தேவை. ரெண்டு சாட்சி சொன்னவங்கள ஒரு இருதயத்திலேருந்து தூஷிப்பாங்க. ரெண்டாவது, இந்த சிலுவையில் அறையணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை தூஷிப்பாங்க. இதுதான் நடக்கும். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ராஜா. அந்த வித்தியாசமான ராஜா ஜெபத்தில் வித்தியாசம் பண்ணுறார். என்ன ஜெபிக்கிறாருப்பாங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னியம்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் என்ன செய்தது பாருங்க, யோவான் 18 லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம் பாருங்கள், தலை சாய்க்க இடமில்லாத ராஜாக்கு என்ன வல்லமைன்னு அவங்களை காட்டுறேன். லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம், இயேசு கல்லனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுவேன். தலை சாய்க்க இடமில்லாத நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்கே தன்னுடைய தலை சாய்த்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிலுவையில். தலை சாய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? ஒரு கல்லனை பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டார். சரி, இது முதல் ஒரு வித்தியாசமான ராஜா. ரெண்டாவது, அவருடைய பிறப்பில் ஒரு வித்தியாசம். அந்த பிறப்பில் என்ன வித்தியாசம்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். மத்தேயு 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம். 2வது, அவர்கிட்ட என்ன வித்தியாசம்? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று எப்போ சொல்கிறாங்க சொல்லுங்க? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தில் ஒரு சிலருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டது. 1 நாளாகமம் 22:9, 1 நாளாகமம் 22வது அதிகாரம்
9. இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன், இது சாலோமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது. உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதல் உள்ள புருஷனாக இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவனை சத்ருக்களையும் விளக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவனுக்கு சாலோமான் எனப்படும். சரிங்களா, சாலோமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது நமக்கு என்ன பிரயோஜனம் கேட்டீங்க, நமக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது நான் பார்ப்போமா? லூக்கா 10:20. அவருக்கு உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதம் பார்ப்போமா? லூக்கா 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படினால் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கனால சந்தோஷம். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது, நம்முடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கு? பரலோகத்தில் எழுதப்பட்டது. நமக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமான ராஜா நம்முடைய பேர்களை, நம்முடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுத உதவி செய்கிறார். எங்கள் ஆலயத்தில் பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல வருஷங்களாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, அங்கே 2 கோஷ்டிகள் இருந்தாங்க. ஒரு கோஷ்டி செய்கிறது அடுத்த கோஷ்டிக்கு பிடிக்காது. அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணனால அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கல்வெட் பார்த்துருக்கீங்களா, கல், இந்த கல்லில் செக்ரட்டரி பேர், ட்ரெஷரர் பேர், பாஸ்டர் பேர் எல்லாத்தையும் அடித்து வச்சுட்டாங்க. அதில் அடுத்த கோஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் ஆலயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த கல்வெட்டு பேரெல்லாம் இருக்காது ஆலயத்தை சுற்றி. இது ஒரு புது ட்ரெண்டு கொண்டு வந்தாங்களா, ஆப்போசிட் பார்ட்டி என்ன செஞ்சாங்க, அந்த நைட்ரோ நைட்டு அந்த கல்லை கொண்டு போய் இந்த கல்லில் பேரெல்லாத்தையும் டர்ரன்னு வெட்டி எடுத்துட்டாங்க. அந்த பாஸ்டர் அன்பு ராஜுங்கிற பாஸ்டர் தான் அப்போ இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நடந்த சம்பவம் இது. அவர் புல்பெட்டில் ஏறி ஞாயிற்றுக்கெல்லாம் சொல்கிறார், இந்த சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அவர் சொல்கிறார், உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆசைனா உங்கள் பேர் கல்லில் இருக்கணும்னு ஆசை, சரியா? அதுக்காக தான் இவ்வளோ சண்டை வருது. ஆனால் உங்கள் பேர் கல்லில் வரணும்னானா நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உங்கள் பேர் கல்லில் வர்றதுக்கு நான் கேரண்டி, ஆனால் நீங்கள் சாகணும். என்ன சொல்லணும்? சாகணும். நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் பேரை கரெக்டாக, அதில் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிங்களா. மக்கள் எதுக்காக சண்டை போடுறாங்க? தங்கள் பேர் எங்கே இருக்கணும்? கல்வெட்டில் இருக்கணும். ஆனால் நமக்கு கண்டிஷன் என்னன்னு உங்களை காட்டுறேன். எடுத்துக்கொள்ளாமல் வெளிப்படுத்துதல், நம்ம பேர் எங்கே இருக்கணும். 21:21. வெளிப்படுத்துதல் 21:27. ஆட்டு குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பேர் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பேர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டுருச்சு, சந்தேகம் இல்லை. ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் தான் நம்ம போக முடியும். ரைட், இது பிறப்பில் ஒரு வித்தியாசம். பிறந்த பிறகு ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்னா அவருடைய ட்ரெஸ். அவருடைய ட்ரெஸ்ஸில் என்ன வித்தியாசம் இருந்து நம்ம பார்ப்போமா? லூக்கா எடுத்துக்கொள்வோம். 2:12. லூக்கா 2:12. பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்ப காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அடையாளத்தை நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடையாளத்தை பார்க்கலாம். இது துணியினால் சுற்றி வைக்கிறாங்க. இஸ்ரேல் மக்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க சில ட்ரெஸ்ஸில். அவங்க ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுனா அவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் அப்படின்னு ஒரு வஸ்திரம் இருக்கும், சரியா? அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும் பொழுது, அவங்க துக்கமாக இருக்கும்போது ஒரு வஸ்திரம் போட்டிருப்பாங்க. அது சாக்கு மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு புலம்பலின் வஸ்திரம் அது. அதுபோல் இப்படி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு வஸ்திரம் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வஸ்திரம் இது ஒரு மரண வஸ்திரம். ஏன் இந்த மரண வஸ்திரம் வாசிப்போமா? யோவான் எடுத்துக்கொள்வோம். யோவான் 19:40. யோவான் 19:40. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்த்தத்தினாலே சீலையினாலே சுற்றி கட்டினார்கள். சீலையினாலே சுற்றி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ராஜா. அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு என்ன ட்ரெஸ் கொடுத்தாங்க? ஒரு சிலையிலே சுற்றி. இந்த சிலையிலே சுற்றினான்னா அவர் மறிக்கப் போகிறார். அவர் மறிக்கிறதற்காக வந்த ராஜா. அதனால் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு காட்டுறேன்.
அதே லூக்கா 20வது அதிகாரம் 7வது வசனம் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்துட்டாரு, சீஷர்கள் உள்ளே பிரவேசிக்கிறாங்க. வாசிப்போமா. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலையோடு வைத்திராமல் ஒரு இடத்துல சுற்றி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தின கல்லறையினுள்ளே வந்தவன் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி கண்டு விசுவாசிக்கிறான். அதை அப்படிங்க கண்டு விசுவாசிக்க முடியும்? திரு சீலையை பார்த்து எப்படி கண்டா விசுவாசிக்க முடியும்? அதுதான் அங்கே ஒரு ரகசியம். வாசிப்போமா. இப்போ வாசித்த வசனத்தை திரும்ப வாசிக்க போனோம். யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசுநத்தில் வந்திருந்த நிக்கத்தமி என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 100 ராத்தல்னால் ஏறக்குறைய 100 கேஜி அந்த கொண்டு வந்தார் பார்த்தீங்களா. அது எப்படி உயிர்த்தெழுதுக்கு சாட்சியாக மாறும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதுதான் உதாரணத்துக்கு சொல்ல நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டேன். இந்த சரீரம் தலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைன்னு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளை பழம் கரிய பழத்தை முதல் தலையில் ஃபுல்லாக பூசுவாங்க. பூசி அந்த திரு அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்த்துங்களா, சீலைகளை சுற்றி கட்டுங்க. அப்போ சுற்றி கட்டிட்டு மறுபடியும் என்ன செய்வாங்க, அந்த வெள்ளை பழம் கரிய பழம் இப்படி சுற்றி சுற்றி கைகளில் நெஞ்சில் கால்கள் எல்லா இடத்துல என்ன செய்வாங்க, இப்போ 100 ராத்திரம் என்ன செய்யணவங்க பூசணும். அது அளவுக்குள்ள துணி என்ன செய்வாங்க, சுற்றுவாங்க. அப்போ தலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கும் அப்படி தானேங்க. உடம்பெல்லாம் ஒரு பெரிய பீப்பா மாதிரி இருக்கும், எல்லாம் துணி சுற்றியாச்சு, வெள்ளை பழம் கரிய பழம். இப்போ 3 நாள் கழித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உயிர் தெழுந்துருச்சு. இப்போ உள்ளே அவங்க பார்த்தாங்கன்னா எதை பார்த்துருப்பாங்கன்னா, ஒரு ஹெல்மெட்டு மாதிரி ஒன்று உங்கள் இருக்கும், ஒரு உருண்டையாக ஒரு பீப்பா மாதிரி ஒரு 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 திரைச்சல் துணி சுத்தப்பட்டிருக்கும், கூடு மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பாடியை கண். அதைத்தான் யோவான் 20வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். சீலைகள் கிடக்கிறதையும், கிடக்கிறதுனா கூடு மாதிரி கிடக்குது. நம்ம சட்டையை கலத்து கீழே போட்டால் கொலாப்ஸ் ஆகி கிடக்கும். இப்போ பேண்ட்டு இப்படி இருக்குது, கீழே தூக்கி போட்டால் கொலாப்ஸ் ஆகிருக்கணும். ஆ, அது அப்படி கிடையாது. முந்தினவன் அதை அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அப்போ அந்த சீலை சுற்றப்பட்டிருக்குது, ஆனால் கூடு தான் இருக்குது. சரி, இதுதான் அவர் பிறந்ததுக்கப்புறம் உள்ள ஒரு வித்தியாசம். ரைட். பிறக்கும் பொழுது, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஒரு வித்தியாசமான ராஜா, அது என்ன வித்தியாசம் பார்ப்போமா. மத்தேயு 1வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 1:20 வாசிப்போமா. அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே வந்து, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்திலே உற்பத்தியானது பரிசுத்த ஆவினாலே உண்டானது. நம்முடைய கர்ப்பத்தில், தாயுடைய கர்ப்பத்தில் வர்றதற்கு 2 தேவையாக இருந்ததுங்க. ஒன்று என்னுடைய தகப்பனாருடைய ஆண் விந்து, இன்னொன்று என்னுடைய தாயினுடைய சினை முட்டை. இது ரெண்டு சேர்ந்தா தான் நான் உருவானேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி கிடையாது. அவர் பிறக்கும் பொழுது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வித்தியாசம். இப்போ என்ன வித்தியாசம் என்னன்னா, கர்ப்பத்தில் வந்த அந்த சரீரமே வித்தியாசமான சரீரம். அவர் மாமிசத்தில் வந்த கடவுளா? எஸ், சந்தேகமே இல்லை. உங்களுடைய மாமிசம் என்னுடைய மாமிசத்தை போல தான் மாமிசம். ஆனால் அது என்ன வித்தியாசம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா. எபிரேயர் எடுத்துக்கொள்வோம். 10வது அதிகாரம் அந்த சரீரத்தை, இது என்ன சரீரம், ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். வாசிப்போமா. எபிரேயர் 10வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ரைட். அந்த சரீரத்தில் என்ன கிடையாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய சரீரத்தில் என்ன இருக்குது, அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரத்தில் என்ன கிடையாதுன்னா, பாவம் கிடையாது, சாபம் கிடையாது, நோய் கிடையாது. சரியாங்க. இந்த நோயும் பாவமும் சாபமும் இல்லாத சரீரத்தை தான் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரீர பலியான பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 10:10 நம்ம பார்க்கணும். ஒரு வித்தியாசமான ராஜா உங்களுக்கு காட்டுறேன். அந்த வித்தியாசமான ராஜா பிறக்கிறதுக்கும் போது, அவர் கர்ப்பத்தில் இருக்கும்போது அது என்ன வித்தியாசம். 10வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
அது என்ன சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் ஒரே தரம் வெளியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஓவர் பார்த்தீங்களா பரிசுத்தமாக்கப்படுவோம் சொல்லியிருக்க ஆக்கப்பட்டிருக்கிறோம் பாஸ்ட் டென்ஸ் அக்கிட்டர் புரியுதா உங்களுக்கு அடுத்து 14வது வசனத்தை பாருங்கள் அந்த ஒரு வித்தியாசமான சரீரம் 14வது வசனம் ஏனென்றால் பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறவர்களை ஒரே வழியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் பூர்ணம்னா என்னது சொல்லுங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் குறை இருக்கும் என்னட்டையும் குறை இருக்குது நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் என்னுடைய குறைகள் எனக்கு தெரியும் ஆண்டவர் தெரியும் நான் குறை இல்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாது நாங்கள்லாம் பரிசுத்தவர்கள் இன்னும் பரிசுத்த குரோத்தில் இருக்கிறோம் சரியாங்க ஆனால் ஆண்டவரை பார்க்கும்போது அந்த குரோத்தை முடித்ததை காக்குறார் ஃபைனலை காட்டுறார் சரி இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாவம் சாபம் நோய் இந்த மூன்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இல்லை காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாவம் நம்முடைய நோய் நம்முடைய பிளவினங்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே வரணும் முதல்ல நோய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மத்தேயு 9வது அதிகாரம் 17வது வசனம் அது ஒரு வித்தியாசமான சரீரம் அது ஆயத்தம் பண்ணப்பட்ட சரீரம் சரஸ்வதி இஸ் வாட்சிங் வெரி குட் சரஸ்வதி என்னுடைய பிஏ இந்த பிள்ளைகள்லாம் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு இப்போ இங்கே நாங்கள் மக வீட்டுக்கு வந்தோம் செய்தி இங்கேருந்து சொல்கிறோம் பிள்ளைகள்லாம் அந்த இடத்த ஏற்கனவே செஞ்சுருக்காங்க பார்த்துருக்காங்க ரைட் 17வது வசனம் மத்தேயு 9:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் நம்முடைய நோய்களை சுமக்கணும்னா அவருடைய சரீரத்தில் என்ன இருக்கூடாது நோய் இருக்கணும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஓபியில் உட்காந்துருக்கேன் லோக்கு லோக்கு லோக்குன்னு இருமிக்கிட்டே இருக்கேன் இருமுறேன் காரணம் துப்புறேன் அப்படி இருக்கேன் இப்போ இருமலில் ஒரு பேஷண்ட் வந்து நைஸாக பார்ப்பான் என்னையா இந்த டாக்டர் எப்படி இருமிக்கிட்டு இருக்காரு இவருக்கு அவர் இருமலையே சரி பண்ண முடியல எப்படி ஏன் இருமலை சரியான உங்கள்கிட்ட கூடி ஓடியே போயிடுவான் அப்போ இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நோய் கிடையாதுங்க நோய் இருந்தால் என்ன செய்ய முடியாது நம்முடைய நோய் என்ன செய்ய முடியாது அவரால் சுமர்ந்து தீர்க்க முடியாது சரி ரெண்டாவது அவருடைய சரீரத்தில் என்ன இல்லை அப்படின்னு நம்ம காட்டுறோம் உங்களுக்கு அவருடைய சரீரத்தில் சாபம் கிடையாது காரணம் நம்முடைய சாபம் அவர் மேலே வரணும் எடுத்துக்கொள்ளுங்கம்மா கலாத்தியர் 3வது அதிகாரம் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் ஆகி இதாங்க இப்போ சிலுவையில் தொங்குகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபம் அவர் மேலே வந்துருச்சு சாபத்தை குறித்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சாம் ஜபத்ரே பிரதர் அவருடைய கேசட்டில் அழகாக ஒரு சாபத்தை குறித்து சொன்னார் இதெல்லாம் பயமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு வில்லேஜ் முனிஸ் அப்படின்னு ஒருத்தர் தான் அவன் தான் அந்த எல்லாத்துக்கும் டேக்ஸ் போடுவான் ஃபுல் இன்சார்ஜ் கையில் நிறைய காசு வச்சுருப்பார் அவர் அங்கே உள்ள மக்களுக்கு யாருக்காவது பணம் வேணும் அப்படின்னானா இந்த ஆள்கிட்ட வருவாங்க இவரும் வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க கேட்குற ரூபாயை கொடுத்துருவார் ஆனால் நடந்தது என்ன கரெக்டாக ஒரு 2 வருஷத்தில் சொல்லுவார் ஐயா நிலமெல்லாம் எனக்கு சொந்தமாக மாறிடுச்சு இது அசல்ல இதை வட்டி பாருன்னு சொல்லி அவங்களுக்கு நான் வருத்தப்படுவாங்க ஐயா நாங்கள் இதுக்கு கடனாக தானே வாங்கணும் அவர் சொல்லிட்டு துரத்தி விட்டுருவார் அவங்க என்ன செய்வாங்களாம் மண் எடுத்து அவன் மேலே எறிவாங்களாம் சபிப்பாங்களாம் அவருக்கு ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு 3 ஆண் குழந்தைகள் பிறந்துச்சு 3 ஆண் குழந்தைக்கும் கண்ணே கிடையாதுங்க இப்போ நமக்கெல்லாம் அந்த ஒரு ஓட்டை இருக்குது அதில் கண் இருக்குது கண் எல்லாம் தெரிவிக்க பார்த்தீங்களா ஆனால் அந்த இடம் அப்படி மூடி போயிருக்குமா 3 பிள்ளை இருக்கும் அவர் அந்த பிள்ளைய 3 பிள்ளைகளையும் பார்த்து பார்த்து அழுது அழுது இறந்து போகிறவர் அதெல்லாம் சாபம் நமக்கு கிடையாது ஏன்னா ஆண்டவர் சாபத்தை என்ன செஞ்சார் தாமலை ஏற்றுக்கொண்டார் ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு அவள் ஆண்டோட ஏற்றுக்கொண்ட பொண்ணு கத்தோலிக்க பொண்ணாக இருந்து நல்லா வசனத்தை வாசிப்பாக ஜெபம் பண்ணுவான் ஒரு நாள் எங்கிட்ட வந்து அவள் கேட்குறா சார் டிவியில் ஒருத்தருடைய ஊழியர்காரருடைய டி ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன் அவர் சொல்கிறாரு என் சேனல் நீ பார்க்குற நீ எனக்கு காணிக்க அனுப்பலைன்னா இந்த சாபம் மேலே வந்துடும் பி கேர்ஃபுல் அப்படின்னு எச்சரிப்பு கொடுக்குறேன் சார் நான் காணிக்க அனுப்பல இந்த சாபையை மேலே வருமா சார் அப்படின்னு என்கிட்ட கேட்டேன் பயந்து போய் கேட்டேன் நான் அந்த வசனத்தை காய்ச்சேன் ஏமா என்னுடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சாபத்தை தாமலை ஏற்றுக்கொண்டார் இப்போ இந்த மாதிரி நீ காணிக்க அனுப்பலோட நான் சாபத்தை அனுப்புவாரா இதெல்லாம் நம்பாதம்மா அப்படின்னு சொன்னேன் சரி 2 காரியம் உங்களுக்கு காய்ச்சிட்டு 3வது பாவம் பாவம் என்ன நடக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் வச்சுக்கோங்க 2 கொரிந்தியர்
ஐந்தாவது அதிகாரம் 21வது வசனம் செகண்ட் பார்ட் உங்களுக்கு காட்டுறேன். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். இப்போ நான் முதன்றது சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரு வித்தியாசமான சரீரம். பரலோகத்திலிருந்து ஒரு வித்தியாசமான ராஜாவாக ஆண்டவர் நமக்கு அனுப்புகிறார். அந்த சரீரத்துக்குள்ளே பாவம் சாபம் நோய் கிடையாது. இந்த பாவம் நமக்காக அவர் பாவம் ஆகினார். இப்போ பாருங்க, இப்போ நான் உங்கள் கையில் பைபிள் வச்சுருக்கேன், சரி தானங்க. இந்த பைபிளை நான் தீ வச்சு எரிச்சிருக்கேன். எரிச்சாச்சுன்னா இது பைபிளா சாம்பலா? சாம்பல், பைபிள் கிடையாது. ஒரு காலத்தில் சாம்பலாக பைபிளாக இருந்துச்சு. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் என்னதான் மாறிட்டார், சாபமாக மாறி சிலுவையில் தொங்கினார். அது பிறப்பில் அடுத்த ஒரு வித்தியாசம். இது நான்கு வித்தியாசத்தை உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஐந்தாவது, ஞானத்தில் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஞானத்தில் வித்தியாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன படித்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாசிப்போம்மா யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம். யோவான் 7:15, அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார்? கல்லாதவர்னா என்ன அர்த்தம்? அவர் படிக்கலை. அன்னைக்கு வந்து அநேக யூத ரபிமார்கள்ட்ட கீழே நினச்சி அவங்க படிப்பாங்க. அப்படி தான் அவங்க படித்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லாதவனாக அவர் ஸ்கூலுக்கே போனார். அவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிப்போம்மா அவருடைய ஞானத்தினுடைய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுங்கம்மா, லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் 52வது வசனம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவக்கிரியிலும் மனுஷத்திலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். 12 வயசில் அவருடைய ஞானத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 46வது வசனம் வாசிங்க, 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் மத்தியில் உட்கார்ந்திருக்கும். அவர்கள் பேசுகிறதை கேட்கும் அவர் வினான்கின்ற அவர் பேச கேட்ட யாரும் அவருடைய புத்தியும் அவர் சொல்லப்பட்ட மார்க்கத்தையும் கேட்டு பிரமித்தார்கள். அந்த அளவு ஞானம் அவருக்கு வந்துச்சு. இந்த ஞானம், இது எங்கேருந்து வந்த ஞானம்னா, இது பரத்திலிருந்து வந்த ஞானம். உலக மக்களுக்கு இருக்கிற ஞானம் வேற, அவருடைய ஞானம் வேற. அவருடைய ஞானம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்போமா ஏசாயா, இது பரத்திலிருந்து வந்த ஞானம், 50வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 50:4, இளைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்வி மானின் நாவை தந்திருக்கிறார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்குள்ளவர்கள் போல நான் கேட்கும்படி என்னுடைய செவியை திறக்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி 6வது வசனத்தில் பாருங்கள் தெரியும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய ஞானம் ஒரு வித்தியாசமான ஞானம். மோசேக்கு எப்படி ஞானம் கிடைச்சது நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல, மோசேக்கு என்ன ஞானம், அது என்ன ஞானம் எக்கிருந்து வந்துச்சு. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் எடுத்துக்கணும், அப்போஸ்தலர் 7:22, மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள் கற்பிக்கப்பட்டு அவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் இருந்தாங்க. பிரமிடை எப்படி கட்டணும், ஒரு சரீரத்தை எப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் ஒருத்தர் சொல்லி இவர் கற்றுக்கொண்டார். வித்தியாசமான ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனா, நான் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் போய் நான் கற்றுக்கணும். ஆனால் ஆப்தமாலஜியை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி நான் எங்கெங்கெல்லாம் போய் கற்றுக்கொள்ளுகிறேனோ அந்த நாலேஜ் தான் எனக்கு இருக்கும். அவர்களை விட என்னுடைய நாலேஜ் கூடுதலாக இருக்காது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் கல்வின் நாவுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, இதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் நான் பார்க்க போகிறோம். நமக்கு என்ன ஆசீர்வம், நம்முடைய ஞானம் எங்கேருந்து வருகிறது? 1 கொரிந்தியர் 31வது அதிகாரம் 31வது வசனம், அவரே தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இப்போ 30வது வசனம், அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கிறீர்கள். என்றைக்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டிருக்கீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது. இப்போ நீங்கள் பார்க்குற ஞானத்தை பார்க்க முடியுமா? முடியும், முடியாது, வெளியில் பார்க்க முடியாது. இப்போ என் தலையை பார்க்குறீங்க, ஒரு டிஷர்ட்டை பார்க்குறீங்க, கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்குறீங்க. ஞானத்தை நான் போதிக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அது பார்க்க முடியாத ஒன்று, ஆனால் பார்க்க முடியும். 2வது பாருங்கள், நீதி, தேவ நீதி, பரிசுத்தம், மீட்பு, இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும்போது நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருது. சரி,
அடுத்து இப்போ உங்களுக்கு ஐந்து காரியங்கள் சொல்லிட்டேன். ஆறாவது அவருடைய சொத்து என்ன? அவருடைய சொத்து என்ன? நான் உங்களுக்கு ஏற்கனவே வாசிச்சோம்ல, எனக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்க இடம் கிடையாதுன்னு சொல்லி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ தலை சாய்க்க இடம் இல்லைன்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில் இருக்கும்போது அவர் தலை சாய்க்க சிலுவை தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் அவருக்கு என்னெல்லாம் இல்லை இந்த பூமியில், அவருக்கு வச்சிருந்த எல்லாமே அவருக்கு சொந்தமானது கிடையாது. வாசிப்போமா, லூக்கா 2:7. முதல்ல அவருக்கு என்ன இல்லை? லூக்கா 2:7, சத்திரத்திலே இடமில்லை. இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்கிறதுனானா அவக்கள் எவ்வளோ ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒரு வித்தியாசமான ராஜா, ஆனால் அவர் பிறக்கிறதுக்கு அவருக்கு என்ன சத்திரத்தில் இடமில்லை. ரைட், அடுத்து பாருங்கள், லூக்கா 5:3 பிரசங்கம் பண்ணுறாரு. போட்டு பேதுருடைய போட்டு, அவர் போட்டு கிடையாது, அவருக்கு சொந்தமாக போட்டு கிடையாது, ஓசியில் தான் அனு செஞ்சுறாரு. போட்டு வாங்கி அது மேலே ஏறி உட்காந்து சார் பிரசங்க மேடை, அது ஃப்ரீ ஓசி, சரியா? அடுத்து பாருங்கள், மத்தேயு 8:20. மத்தேயு 8:20, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழியும் ஆகாய பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க இடமில்லை. யோவான் 7:53 சீடர்கள்லாம் என்ன செய்ய வசியமா எடுத்துக்கோங்க. யோவான் வீடு கிடையாதுங்க அவருக்கு, என்ன கிடையாது, சொந்தமாக வீடு கிடையாது. இப்போ நான் என் மக வீட்டில் உட்காந்துருக்கேன், எனக்கு வீடு இருக்குது, மக வீட்டில் சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கிடையாது, வீடு கிடையாது. வாசிப்போமா, யோவான் 7:53, யோவான் 7:53, பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பிரசங்கம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் 8:1 பாருங்கள், இயேசு ஒளிவ மரத்துக்கு போனார், ஒளிவ மாலைக்கு போயிட்டார். வீடு வந்து அரிசிஞ்சு போய் வீட்டுக்கு போயிருப்பார். நல்லா இன்றைக்கி வந்தோம், பிள்ளைகளோட ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தோம், திரும்ப எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள். ஆனால் அவருக்கு வீடு இல்லை, அதனால தான் அவர் எங்கே போனார், ஒளிவ மலைக்கு போயிட்டார். சரி, தலை சாய்க்க இடமில்லை. லூக்கா 22:00, லூக்கா 22:12. அவர் அவன் கம்ப அதாவது மேல் வீட்டை பார்க்குறோம், அங்கே பஸ்கா ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் அது அவர் வீடெல்லாம் கிடையாது. சரி, மார்க் மத்தேயு 11:2 ஒரு கழுதை மேலே பவனி போகிறாரு, அது அவர் கழுதை கிடையாது. சிலுவை ஆயத்தம் பண்ணப்பட்டது அப்படிதானங்க, அது அவர் சிலுவையா? பரபாசுக்காக உண்டு பண்ணின சிலுவை, ஆனால் அறையப்பட்டது ஆண்டவராக இயேசு. அடக்கம் பண்ணப்படுறாரு, அடக்கம் பண்ண போடும்போது அது அவருடைய இடமா? யோசேப்புடைய கல்லறை, ஃப்ரீயாக கொடுத்தார். அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது விரும்பியாக வந்தார், அவருக்கு எதுவுமே கிடையாது. சரி, ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு அபிரதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கடைசியாக என்ன அவருடைய வாஞ்சை, இந்த ராஜாவுடைய ஆசையை நான் உங்களுக்கு காட்ட போகிறேங்க. ராஜாவுடைய ஆசை வாசிப்போமா, யோவான் எடுத்துக்கொள்வோம், 21:1, யோவான் 21:15, சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவைகளிலும் அதிகமாக நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்காரமாக சேலை கேட்பாங்க, நகை கேட்பாங்க, அன்பாக இருக்கியாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஏம்மா நான் உனக்கு அன்பாக இருக்கிறேம்மா, நகை வாங்கி தர மாட்டேன், சேலை வாங்கி தரேன், உங்களை துரத்தி விட்டுரும். ஆனால் ஆண்டவர் அந்த வித்தியாசமான பரலோக ராஜா, அவர் ஆசையும் வித்தியாசமான ஆசைங்க. 16 நீ இடத்துல அன்பாக இருக்காயா, பார்த்தீங்களா, அவர் ஆசையும் வித்தியாசமான ஆசை. 17 பாருங்கள், நீ என்னை நேசிக்கிறாயா, நான் உண்மை நேசிக்கிறேன், பார்த்தீங்களா. இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, அவருடைய ராஜாவா, ராஜா தான், ஆனால் அவருடைய வாஞ்சை வித்தியாசமான வாஞ்சை. அவர் உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன கேட்குறார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்துக்கோங்க, நீதிமொழிகள் நீதிமொழிகள் 23:26, நீதிமொழிகள்
23:26 என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா. சரிங்களா, அந்த ராஜா என்ன கேட்குறா அவருங்க, இருதயத்தை கேட்குறார். சரி, ஒரே ஒரு கதை சொல்லி நான் செய்தியை முடிக்க போகிறேன். ஒரு டாக்டர், இந்த டாக்டர் வந்து நல்லா வசதியான டாக்டராக இருக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டு ஆகிட்டார். இப்போ இவருக்கு திடீர்னு பார்த்தாரு, இந்த மாதிரி வெயிட் போட்டான்னா நமக்கு அட்டாக் வந்து செத்து போயிடுவான்ட்டு வாக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டார். நல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஸ்வாங் 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 நடக்கிறார். ரொம்ப நாள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து நடக்கிறாரா, வேர்த்து வேர்த்து ஊற்றுது அவருக்கு. கையில் காசு கிடையாது, ஏன்னா நாங்கள்லாம் கையில் காசு இல்லை. என் மனைவி தான் காசு வச்சுருப்பா, பேக் நிறைய ரூபா வச்சுருப்பா, கேட்குறபடியே கொடுத்துருவான். ஆனால் மனைவி இல்லை, இவர் தனியாக நடந்துக்கிட்டு இருக்காரா, பயங்கர தாகம் எடுக்குது. அப்போ கடை கடை ஒன்றும் கிடையாது, காசும் இல்லை, ஒரு குடிசை ஒன்று இருக்குது. குடிசையில் போய் கதவை தட்டுறாரு, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன பொண்ணு அந்த கதவை திறந்துட்டு வருது. இந்த ஐயா என்னையா வேணும் அப்படின்னு கேட்குது. அம்மா ரொம்ப தாகமாக இருக்கு, தண்ணி கிடைக்குமா? ஐயோ, இப்போ தான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் பானையை தூக்கிட்டு தண்ணி எடுக்க போயிருக்காங்க, ஆனால் பால் இருக்குது, குடிக்கிறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லுது. இவரும் சரின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு நல்லா பெரிய கிளாஸில் கொஞ்சம் பாலை சூடாக்கி கொடுக்குது. அவர் குடிச்சிக்கிட்டு அவர் குடிக்கிறத பார்த்து அந்த பாப்பா சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்குது. இப்போ அவர் அப்படியே நிற்கிறார் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த பொண்ணு கேட்குறா, ஐயா இன்னொரு கிளாஸ் குடிக்கிறீங்களா? அவர் கூச்சமாக இருக்குது, சின்ன பொண்ணு, நம்ம இவ்வளோ பெரிய டாக்டர், ஓசியாக பால் குடிக்க வேண்டியது இருக்கு, என்ன குடிக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது கிளாஸ் அந்த பிள்ளை கொடுத்துச்சு, குடிச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு நாள் பிஸியாக அவர் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன பிள்ளை வயிறு வழியில் துடிச்சிட்டு தூக்கிட்டு வராங்க, வழியில் துடிக்குது. அவர் வயிற்றை அமைக்கி பார்த்துட்டு சொல்கிறாரு, இது இன்ட்ரஸ்ட் சப்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடலுக்குள்ளே இன்னொரு குடல் உள்ளே போய் மாட்டிக்கிடும், அது அசைஞ்சான்னா இன்னும் உள்ளே போகும், அது இன்ட்ரஸ்ட் சப்ஷன். அப்போ இந்த நேரத்தில் ஒரு எமர்ஜென்சியாக சர்ஜரி பண்ணோம், அதனால் அந்த பிள்ளையை தியேட்டருக்கு கொண்டு போக சொன்னார். தியேட்டரில் போய் சர்ஜரி பண்ணுறாரு. சர்ஜரி பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, பிள்ளை நல்லாயிட்டா. இப்போ 10வது நாள் சூச்சர் எடுத்தாச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணும். இந்த நேரத்தில் அப்பா அம்மா ஒரே சோகம் பண்ணுன்னு இருக்காங்க, எவ்வளோ பெரிய பில்லு வரப்போதோ, நம்மகிட்ட இருக்க குடிசையில் இருக்கணும், ரூபா கொடுத்தா தான் பிள்ளைய அனுப்புவாங்கன்ட்டு ஒரே சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் ரவுன்ஸ் வர்றாரு, அப்படியே அந்த சார்ட்டை பார்க்குறாரு, பெரிய பில்லு இருக்குது, ஒரு கோடு போடுறாரு, 2 கிளாஸ் மில்க் போட்டு கேன்சல் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிட்டார். அந்த பொண்ணு அப்படியே சிரிக்கிறான். அவங்க அப்பா மாட்டேங்குது, அம்மாவுக்கு திரும்ப, ஏன் டாக்டர் 2 கிளாஸ் பால்னு சொல்லிட்டு ஃபுல் பில்லையும் கேன்சல் பண்ணிட்டார்னு சொல்லி. பார்த்தீங்களா, அவர் வாக்கிங் வரும்பொழுது அந்த பிள்ளை 2 கிளாஸ் பால் கொடுத்ததை அவர் மறக்கவே இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சு பெரிய பில்லை கேன்சல் பண்ணி விட்டார். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாரு, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படிங்கிறார். என்னுடைய அன்பாக இருக்காயான்னு கேட்குறாரு. நம்ம எத்தனையோ கிறிஸ்மஸ் நம்ம பார்த்துட்டோம், எல்லாத்துலையும் நமக்காக நம்ம செலவழிப்போம், ஆனால் ஆண்டவருக்கு இருதயத்தை தந்திருக்கோமா? இந்த வருஷம் எப்படி இருக்கணும்? அவர் வித்தியாசமான ராஜா, பரலோகத்திலிருந்து வந்தார். இத்தனை வித்தியாசத்தை பார்க்கும்போது கடைசியை அவருடைய ஆசையை நம்ம பார்த்தோம். ஜபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமலை பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவரையா, இரக்கமுள்ளவரையா, பரலோகத்திலிருந்து வந்த வித்தியாசமான ஆண்டவரை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவருடைய ஆசையும் வித்தியாசமான ஆசை ஐயா. அந்த ஆசையை இந்த வருஷத்தில் நாங்கள் நிறைவேற்றோம் ஐயா. எங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, பலனோடு நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஐயா. நேசித்து இந்த வருஷம், இந்த கிறிஸ்மஸ் ஒரு வித்தியாசமான கிறிஸ்துமஸாக இருக்க நீ உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமென்.